الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن ولا يبدين زينتهن إلا لبغولتهن أو آبائهن إلى آخر الآية. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சூரத்து நூருடைய 31வது திருவசனத்தின் ஒரு பகுதியை திலாவத்து செய்தோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, குறிப்பாக இந்த ஆயத்து முஃமினான முஸ்லிமான பெண்களை பார்த்து பேசக்கூடிய ஆயத்து. 30வது ஆயத்தின் ஊடாக ஆண்கள் முஃமினான ஆண்களை பற்றியும் முஸ்லிமான ஆண்களை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய கண் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய ஔரத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மான மரியாதைகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு முஃமினான பெண்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய கண்ணை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், வெறுமனே ஆண்களை போன்றே கண்ணையும் அதே போன்றே ஔரத்தையும் மாத்திரம் மறைத்துக் கொண்டால் போதாது, இன்னும் சில முக்கியமான கடமைப்பாடுகளும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தனி ஆயத்தாக இந்த சூரத்தில் இந்த கண்ணை பாதுகாக்கக்கூடிய விடயத்தில் ஆண்களை பற்றி சொல்லிவிட்டு பெண்களை விட்டுவிடாமல் ஆண்களுக்கு வீராகவும் பெண்களுக்கு தனியாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கட்டளையை இந்த சட்டத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் 4 விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெண்களுக்கு இங்கே சுட்டிக்காட்டுகிறான். அதில் 2 விடயங்கள் ஏற்கனவே ஆண்களை பற்றி பேசும் பொழுது சொல்லப்பட்டுவிட்டது. அதாவது கொல்லில் முஃமினாத், முஃமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யஃகுள்ன மின் அப்ஸாரிஹின்ன, அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளும்படியாக நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். இதே விடயத்தை அல்லாஹ் ஆண்களுக்கும் சொல்லியிருக்கிறான். முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வைகளை கீழே தாழ்த்திக் கொள்ளும்படியாகும். இதை பற்றியுள்ள சகல விதமான விளக்கங்களையும் ஓரளவு நாம் இதற்கு முந்தின வகுப்புகளில் பார்த்திருக்கிறோம். 2வது அல்லாஹ் சொல்லுகிறான், முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுடைய ஔரத்தை மறைத்துக் கொள்ளும்படியாகும், பாதுகாப்பான இடத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படியாக, எந்த இடத்தை பாதிப்பதின் காரணமாக தன்னுடைய பத்தினத்தனத்தை முறைகேடான விதத்தில் பாதிப்பதின் காரணமாக அல்லாஹுடைய மதுவாவுக்கும் அல்லாஹுடைய சாபத்துக்கும் கண்டகுத்தங்கள் அதாவது ஹத்தடிக்கப்படுவதற்கும் நாங்கள் காரணமாக அமைந்து விடுவோமோ அப்படிப்பட்ட ஔரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே சுட்டிக்காட்டுகிறான். இந்த 2 விடயத்தை ஆண்களுக்கு சொன்னது போலவே அல்லாஹ் பெண்களுக்கும் சொல்லியிருக்கிறான். எனவே இது சம்பந்தமான ஒரு அளவு விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் சென்ற வாரங்களில் பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. 3வதாக அல்லாஹ் சொல்லுகிறான், இது பிரத்யேகமாக பெண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். பிரத்யேகமாக அல்லாஹ் பெண்களை பற்றி பேசுகிறான். அந்த முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி, பெண்களுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டாம். இது நான் சொல்லவில்லை, படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், அந்த முஃமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், வலா யுபுதீன ஜீனத்ஹுன்ன, அவர்களுடைய அழகு அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்றும் சொல்லுங்கள். இல்லா மா வஹர மின்ஹா, இது வெளியாகிவிட்டதோ அதை தவிர, இது வெளியாகிவிட்டதோ அதை தவிர, அதை உங்களால் மறைக்க முடியாது, அதை உங்களால் மறைக்க முடியாது, அது வெளியேதான் இருக்கிறது, அதை தவிர என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு 3வது சொல்லுகிறான், அவர்களுடைய முந்தானியை முக்காடை எடுத்து தலையையும்
கழுத்தையும் அங்க சம்பூர்ணமாக மறைத்துக் கொள்ளும்படியாகவும் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக எங்களுக்கு இந்த நாளைய கட்டளைகளையும் பெண்களாகிய எங்களை பார்த்து அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒன்றென்னவென்று சொன்னால், பார்வையை கீழே வைத்துக் கொள்ளுங்கள், அவுரத்தை மறைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அழகை நீங்கள் வெளிப்படுத்தக் கூடாது. உங்களுடைய அழகு யாருக்கு வெளிப்படுத்தலாம் என்று சொல்லி இதற்கு பின்னால் வரக்கூடிய ஆயத்தில் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறாரோ, இந்த ஆயத்துடைய திரட்சியை சொல்லிக்காட்டுகிறாரோ, அவர்களுக்கு மாத்திரம்தான் உங்களுடைய அழகை, உங்களுடைய வசீகர அழகை வெளிப்படுத்த முடியும் என்பதை அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். அடுத்ததாக சொல்லுகிறான், நீங்கள் தலையை மறைத்திருக்க வேண்டும், உங்களுடைய முந்தானியை எடுத்து உங்களுடைய தலை, உங்களுடைய கழுத்து, உங்களுடைய காது இவைகள் மறைத்த நிலையில்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே மிகவும் அழகாக சுட்டிக்காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த குர்ஆனுடைய திருவசனத்தை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாராக. இல்மு படிப்பது லேசி, ஆனால் படித்த இன்மை கொண்டு அமல் செய்வதுதான் எங்களுடைய வெற்றி. கல்வி கற்று விட்டோம், எங்களிடத்தில் நுழைஞ்ச இருக்கிறது, அறிவு இருக்கிறது என்பதின் காரணமாக எங்களுக்கு பெருமிதம், எங்களுக்கு அல்லாஹிடத்தில் வெற்றி கிடைக்க மாட்டாது. எந்த அறிவு அமலாக இருக்குமோ, எந்த கல்வியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்கி விட்டானோ அவர்களுக்குத்தான் அந்த இல்மு பிரயோசனமுள்ள இல்மாக, பிரயோசனமுள்ள கல்வியாக இருக்கும் என்ற கருத்தை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மையாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, நாளை கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான், படித்ததை கொண்டு என்ன அமல் செய்தாய் என்று சொல்லி. படித்ததை கொண்டு என்ன அமல் செய்தாய் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாத வரையில எங்களுடைய கால் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை விட்டு இன்னும் ஒரு எடுத்து வைக்க முடியாது. ஒரு அடியானுடைய இரண்டு காலும் வைத்திடத்திலே இருக்கும், அந்த இடத்தை விட்டு நகராது. எதுவரைக்கு வந்தா நாலு கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில. நாலு கேள்விகள் கேட்கப்படும், அதுல ஒரு கேள்வி தான், நீ படித்த இன்மை கொண்டு என்ன அமல் செய்தாய், நீ படித்த இன்மை கொண்டு என்ன அமல் செய்தாய் என்ற கேள்வி கேட்கப்படும். இது மதரசாவில் போயிட்டு படிக்கிற கல்வி மட்டுமல்ல, அது ஒரு ஜும்ஆவில் போயிட்டு கேட்கும் பாடமாக இருந்தாலும் சரி, ஒரு வானொலி மூலமாக கேட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு எந்த இடத்தில் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாவது ஒரு மனிதனுடைய இல்மு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, இது ஒரு முஃமினுடைய காணாமல் போன பொருளை போன்றது. ஒருவருடைய சாமான் காணாமல் போனா எங்க கண்டாலும் அதை புரக்கிக் கொள்வார், எங்க கண்டாலும் அதை எடுத்துக் கொள்வார். இதே போன்றது தான் அறிவு என்று சொல்லக்கூடியது. எங்களுடைய எங்களை விட்டும் தப்பி போன ஒரு பொருளை போன்று எங்கு கண்டாலும் அந்த அறிவை நாங்கள் எடுத்துக் கொள்வோம், அந்த அறிவை நாங்கள் படித்துக் கொள்வோம், படித்து அதன் பிரகாரம் செயல்படுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம், அல்லாஹிடத்தில் கேட்போம், அல்லாஹிடத்தில் மண்டாடுவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் படித்தவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெண்களுடைய அழகை பற்றி சொல்லுகிறான். உலமாக்கள் கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள், வலா யுபீன ஜீனத்ஹுன்ன, அந்த பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி. ஒரு பெண்ணுடைய அழகை மூணு வகையாக உலமாக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒன்றிருக்கிறது அந்த பெண்கள் உடுக்கக்கூடிய அழகான ஆடைகள், அது சல்வாராக இருக்கவும் மேலும், அது சாரியாக இருக்கவும் மேலும், அது ஒவ்வொரு ஊருடைய கிளைமட்டுக்கும் ஊருடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற விதத்தில் உடுக்கக்கூடிய ஆடையாக இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த ஆடை இஸ்லாமிய வரறைக்கு உட்பட்ட ஆடையாக இருக்க வேண்டும். இதைத்தான் பெண்கள் உடுக்க வேண்டும், இப்படித்தான் உடுக்க வேண்டும் என்பதல்ல, பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய வரையறை உள்ள இருக்கக்கூடிய ஆடை. எந்த ஆடையையும் உங்களுக்கு அணிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய தாய்மார்களே, அதிலே வீமரையம் கூடாது, அதிலே அனாவசிய செலவுகள் கூடாது, அதிலே இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கக்கூடிய வரையறையை பேணிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம், பெண்களுடைய ஆபரணங்கள், அது காலில் போடக்கூடிய கொலுசியாக இருக்கவும் மேலும், காதல போடக்கூடிய காதுப்பாக இருக்கவும் மேலும், கழுத்தில போடக்கூடிய மாலையாக இருக்கவும் மேலும், கையில் அறியக்கூடிய காப்பாக இருக்கவும் மேலும், தரையில போடக்கூடிய அது வேற பொருட்கள் இருக்கிறது, அதுகளாக இருந்தாலும் சரி, ஆபரணங்கள் என்று சொல்லும் பொழுது அது தங்கத்தினால் செய்யப்பட்டது, வெள்ளியினால் செய்யப்பட்டது,
வைரூரியத்தினால் செய்யப்பட்டதாக இருக்கலாம், அல்லது டயமண்ட் கற்களால் கற்கள் பொதிக்கப்பட்டு செய்யப்பட்டதாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய வசதிக்கு ஏற்ப அவர்கள் ஆபரணங்கள் அணிந்திருப்பார்கள், ஆபரணங்கள் செய்து வைத்திருப்பார்கள். அவைகளை அணிந்தும் தன்னுடைய அழகை ஒரு பெண்ணுக்கு வெளிப்படுத்த முடியும். இரண்டாவது மூணாவது அழகாக அழகை பற்றி பேசியிருக்கிறார்கள். பொதுவாக வேற சில விடயங்களைக் கொண்டு பெண்கள் தன்னுடைய அழகை வெளிப்படுத்துவார்கள். முடியை வாரி, முடியை அதாவது தலைமுடியை வாரி, இந்த வாசனை அதாவது இருக்கக்கூடிய நாங்கள் சொல்லுவோம் மேக்கப் என்று சொல்லி இதை இவைகளின் மூலமாக தந்த அழகை வெளிப்படுத்த பார்ப்பார்கள். இவைகளை கொண்டும் தந்த அழகை அவர்கள் அழகுபடுத்திக் கொள்ள நாடுவார்கள். இந்த வகையான அழகுகளை நாங்கள் எப்படி வெளிப்படுத்த வேண்டும், இந்த அழகுகள் எப்படி கட்டுப்படுத்தப்பட வேண்டும், இந்த அழகுகளை நாங்கள் எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய புத்திவடிகள் எல்லாம் ஹதீஸ்களின் வாயிலாக குர்ஆனின் வாயிலாக எங்களுக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, ஒரு போதும் எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு பெண்ணுடைய அழகை அஜ்னபியத்தான மகரமில்லாத எந்த ஒரு ஆணுக்கு முன்னாலேயும் வெளிப்படுத்தக்கூடாது. தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய வெக்கம் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பொறுமதியானது, தன்னுடைய மானம் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பொறுமதியானது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கண் தெரியாத சஹாபிகளுக்கு முன்னால் கூட நீங்கள் எலும்பி போய்விடுங்கள் என்று சொல்லக்கூடிய கட்டளையை உங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. இவைகள் எல்லாம் எங்களுக்கு பிரத்யேகமான, நாங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள். அதோடு திருமதி சரிவில் வரக்கூடிய ரிவாயத்துத்தான் ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு புறவி குருடர் நபியினுடைய சபைக்கு வருகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர் புறவி குருடராக இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தாருக்கே ஒரு முன்னோக்கு உதாரணமாக ஆக்கி வைத்தார்கள். அவரை கூட தன்னுடைய முஅஸ்ஸின் ஆக்கினார்கள், அதாவது டிசேபிள், அதாவது அங்கவீனர்கள், அதாவது டிஃபரன்ட்லி ஏபிள் என்று சொல்லக்கூடிய அங்கவீனர்களை கூட இஸ்லாம் ஒதுக்கி வைக்கவில்லை. வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு தனி தலையங்கமாக பேசப்பட வேண்டும். இஸ்லாம் அங்கவீனர்களுக்கு கொடுத்த இடம் என்ன இடம், அங்கவீனர்களை இந்த சமூகம் எப்படி ட்ரீட் பண்ணுகிறது, அங்கவீனர்களுக்கு அதாவது அவர்களுக்கு அங்கவீனர்கள் என்று கூட சொல்லக்கூடாது, அவர்களை நாங்கள் சொல்லுவோம் டிஃபரன்ட்லி ஏபிள், என்ன வலது குறைந்தோர் என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு துறையில் அவர்களுக்கு குறை இருந்தாலும் அதை அல்லாஹ் இன்னும் ஒன்றின் வாயிலாக அதை பூர்த்தி செய்து வைத்திருப்பான். பார்வை இல்லை, ஆனால் ஞாபக சக்தி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், ஷேக் முஃப்தி பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய 18 வயதில் தன்னுடைய பார்வையை இழந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சவுதி அரேபியாவினுடைய முஃப்தியாக ஆக்கி வைத்திருந்தார். இதுவரைக்கும் என்றால் மவுத்து வரைக்கும் அவர்தான் தாருல் இஃப்தாவினுடைய பெரிய முஃப்தியாக இருந்தார்கள். அவருடைய பத்துவாவுக்கு கீழே தான் அங்கிருக்கக்கூடிய கோர்ட்டுகள் கூட நீதிமன்றங்கள் கூட இயங்கிக் கொண்டிருந்தது. ஒருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு நியமத்தை பறித்துவிட்டால் அதற்கு பெருமைபலனாக இன்னும் ஒன்றை அல்லாஹ், அதற்கு கைமாறாக அல்லாஹ் இன்னும் ஒன்றை கொடுத்து விடுவான். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, குழந்தைகள், சமூகத்திலே யாராவது ஒருவர் அப்படி பிறந்துவிட்டார், அவரை நாங்கள் எங்களுக்கு ஒரு தருத்திரியமாக பார்க்காமல் அல்லது அபசகுணமாக பார்க்காமல் நாங்கள் அவரை வைத்து எப்படி சமூகத்துக்கு இவரை அறிமுகப்படுத்தலாம், சமூகம் எப்படி இவரை இணைந்து கொள்ளப் போகிறது, எங்களுடைய பள்ளி வாயில்களை பொறுத்தவரையில் கூட அப்படிப்பட்ட ஒருவர் எங்களுடைய பள்ளி வாயிலுக்குள்ளே நுழைவதற்குள்ள ஏற்பாடுகள் கூட இல்லை. எந்த படிதான் கட்டி வச்சிருக்கிறோம், ஒரு வீல் சேர்ல யாரையும் கொண்டு வர முடியாது. ஒருவர் கம்ப ஊண்டி ஊண்டி பள்ளிக்கு வந்தா கேட்கிறாங்க, கம்ப கழுவினீங்களான்னு கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அவருக்கு மனம் பாதிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இவ்வளவுலாம் கேட்கிறாங்களே, நான் ஒரு மனிதன் இல்லையா, என்ன ஏன் இந்த சமூகம் ஒதுக்கி வைத்திருக்கிறது. ஆனால் மேற்கத்திய நாடுகளுக்கு போய் பார்த்தால், வளர்ந்த நாடுகளுக்கு போய் பார்த்தால், வலது குறைந்தவர்களை அவர்கள் அனுசரிப்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், வாகனங்களுக்குரிய தரிப்பிடங்களை அமைக்கும் பொழுது கூட அவர்களுக்கென்று சொல்லிய தனி வாகன தரிப்பிடம், அவர்களுடைய வாகனத்துடைய கதவை ஃபுல்லாக திறக்கலாம், பின்கதவை சொன்னால் அவர்களுடைய பல பலப்பட்ட மக்கள் இருப்பார்கள். சிலர்கள் வாகனத்தில் ஏறி வருவார்கள், சிலர் வாகனத்தில் ஏறி வருவார்கள், வீழ்ச்சியாரில் இருந்தபடியே வாகனத்தில் ஏறிப்பார்கள். அவருடைய வாகனத்துக்குள்ளே வீழ்ச்சியாருக்கு போகலாம். அவருடைய பார்க்கிங் ஸ்பேஸ், அதாவது பார்க்கிங் ஏரியா வந்து ரொம்ப விசாலமானதாக இருக்கும். கதவை திறந்து அவருக்கு வெளியே வந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் சுப்ஹானல்லாஹ். எனவே நாங்கள் இது மேற்கத்திய நாட்டு கலாச்சாரம் அல்ல, இது இஸ்லாமிய கலாச்சாரம். ரெண்டு கண்ணும் தெரியாத அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரழியல்லாஹு தஆலா அவர்களை முஅஸ்ஸினாக நியமித்தார்கள். குறிப்பாக சஹருடைய வேளையில் சஹருடைய அஸான் சொல்லுவார்கள், நோன்பு திறக்கிற அஸான் சொல்லுவார்கள்,
கண் தெரியாத ஒருவரை எப்படி முஅதினாக நியமித்தார்கள்? அந்த காலத்தில் கடிகாரங்கள் இருக்கவில்லை, அந்த காலத்தில் நேரம் பார்க்கறதுக்குரிய கடிகார அமைப்புகள் இருந்ததாக சரித்திரமில்லை. ஆனால் சூரியனுடைய ஓட்டத்தை மையமாக வைத்து சூரியனுடைய சூரியன் மறைந்துவிட்டால் மகரிபுக்கு அதான் சொல்ல வேண்டும், பஜ்ரு சாதிக் உதயமாகிவிட்டால் மக சுபகுக்கு அதான் சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இந்த அளவுகோல்களை கூட அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருந்தார்கள், அவர்களை கூட பாவித்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஒரு வலது குறைந்தவர் தான் இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு தஆலா. அவர் ஒரு நாள் வந்தார், நபியினுடைய சபைக்கு வந்தார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ரெண்டு பேர் நபியோடு இருக்கிறாங்க, உம்மு ஸலமா மைமூனா ரழியல்லாஹு தஆலா. பெண்ணம் நிதானமாக இந்த விடயத்தை பாருங்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு மனைவிமார்கள் நபியோடு இருக்கிறாங்க, ஒரு மூணாவது நபர் ரெண்டு கண்ணும் தெரியாத ஒருவர் வந்துவிட்டார். இதற்கு பிறகுண்டால் பெண்களுக்கு ஹிஜாபை கொண்டுள்ள ஆயத்து இறங்கியதுக்கு பிறகு, ஹிஜாபுடைய ஆயத்து இறங்கியதுக்கு பிறகுதான் இது நடக்கிறது. அந்த ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னாங்க, ரெண்டு பேரும் மறைந்து கொள்ளுங்களேன், வளமைக்கு மாற்றமாக இருந்திருக்கிறீங்க, இவரை விட்டும் நீங்கள் மறைந்து விடுங்கள் என்று சொன்ன நேரத்தில் சலமா ரழியல்லாஹு தஆலா சொன்னார், யா ரசூலல்லாஹ், அலைஸ ஹுவ அஅமா, அவர் ஒரு குருடராக இல்லையா? அவருடைய அவருக்கொண்டும் தெரியல, எங்களை அவர் பார்க்க மாட்டாரே, வரா யாரிப்புனா, அவருக்கு எங்களை தெரியாது தானே, நாங்கள் இருந்தா என்ன வரப்போகிறது என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினயமாக கேட்டார்கள், அன்பாக கேட்டார்கள், என்ன நீங்க ரெண்டு பேருமா குருடர்கள்? அவர் உங்களை பார்க்கிறார் இல்ல, நியாயம் சரி, ஆனால் நீங்கள் அவரை பார்க்க மாட்டீர்களா? ரெண்டும் ஹராம், நீங்க அவரை பார்க்குவதும் கூடாது, அவர் உங்களை பார்க்குவதும் கூடாது. ஆனால் அவருக்கு இப்பொழுது பார்வை இல்லை, அதனால் அறிந்திருக்கிறார், அவருக்கு குற்றம் இல்லை. அன்புக்குரிய தாய்மார்களே, இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, முஅத்தா மாலிக்ல பதுவான ஹதீஸ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஹஜ்ரத் ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சபைக்கு இடத்துக்கு, இன்ன ரஜுலன் அஅமா, ஒரு புறவி குருடர், ஒரு குருடர் த஖ல அலா ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷாவுடைய சபைக்கு வந்து விட்டார். ஃபஹ்தஜபத் மின்ஹு, தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டாள், தன்னை மறைத்துக் கொண்டாள். ஃபகீல் அலஹா, அவளுக்கு சொல்லப்பட்டது, ஆயிஷாவிடத்தில் சொல்லப்படுகிறது ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில், லிம தஹ்தஜிபு தஹ்தஜிபீன மின்ஹு, நீங்க ஏன் எதற்காக வேண்டி உம்முல் முஃமினீன் ஆயிஷாவே, நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்வீர்கள், வஹுவல யன்ஸுரு இலைக்கி, அவர் உங்களை பார்க்கிறார் இல்ல தானே. ஃபகாலத் ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார், வலாகின்னி அன்ஸுரு இலைஹி, என்றாலும் நான் அவரின் பக்கமாக பார்க்கிறேன் அல்லவா, அவர் என்ன பார்க்கிறார் இல்ல, நியாயம் பார்க்க முடியாது, ஆனால் நான் அவரை பார்க்குகிறேன். இந்த சட்டத்தில் அவரல்ல மறைத்துக் கொள்ள வேண்டும், நான் என்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் இன்னும் ஒரு ஹதீஸ், ஆச்சரியமான ஹதீஸ் இவைகள் எல்லாம், அபூதாவூதில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு விளக்கம், இந்த ஹதீஸ் இப்படிப்பட்ட ஹதீஸ் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஜிஹாத், ஒரு யுத்தத்துக்காக வேண்டி ஒரு பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அதுல ஒரு வாலிப புள்ளையும் அந்த பயணத்தில் இருந்தார். அந்த புள்ள போய் போனது, போனவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள், ஆனா அந்த புள்ள திரும்பி வரல. அந்த பிள்ளையினுடைய செய்தி என்ன என்று சொல்லி செய்தி அறிந்துவதற்காக வேண்டி அந்த குழந்தையினுடைய தாய் உம்மு ஹல்லாத் என்று சொல்லக்கூடிய பெண்மணி நபியினுடைய சபைக்கு வர, ஜாஅத் இம்ராஅத்துன் இலா நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகாலு லஹா உம்மு ஹல்லாத், அந்த பெண்ணுக்கு பேர் உம்மு ஹல்லாத், வஹிய முன்தகிபா, அவள் முகத்தை மறைத்து வந்திருக்கிறார். நிஸாப் என்று சொன்னா கண் மட்டும் விளங்குதே, முகத்தப்படியே மறைத்திருக்கிறார். மூக்கில அந்த அரபுலகத்தில் பாக்கியம், ஆப்கானிஸ்தான்ல கூட அந்த பழக்கம் இருக்கிறது, ஒரு ஒரு இரும்பு துண்டு மாதிரி வைத்து மூக்கை மறைத்து அதில் தான் என்ன செய்வாங்க சொன்னால் ஹிஜாப் உடுத்திருப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாகும், எப்படியே முகத்தை மறைத்திருக்கிறார், வலிய முன் பக்கை மட்டும் முகத்தை மறைத்த நிலையில் தான் அவன் வந்திருக்கிறான். அஞ்சுமிகா, தண்ட மகனுக்கு நிகழ்ந்தது என்ன, ஏன் இந்த மகன் இங்க வரல, ஏன் மகன் லேட் ஆகிறார் என்பதை கேட்பதற்காக வந்திருக்கிறார். ஆனால் அவருடைய மகன் ஏற்கனவே மௌத்தாகி விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், அவர் அம்மாவுடைய பாதையை உயிர் தியாகம் செய்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு மகனை பற்றி விசாரிக்கத்தான் வந்திருக்கிறார். ஃபகால லஹா பஅது அஸ்ஹாபின் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, எந்த பெண்மணிகளுடைய பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் எங்களுக்கு பெருமை ஏற்படுகிறதோ அந்த பெண்களை பாருங்கள். அந்த பெண்ணிடத்தில் சில சஹாபாக்கள் கேட்டார்கள்,
جئتي تسألين عن ابنك وأنت منتقبة. إن عشر يوم ما உங்க மகன் சஹீதாக்கப்பட்ட மகனப்பத்தை விசாரிக்க நீ வந்திருக்கிறாய். இந்த கட்டத்திலேயும் உன் முகத்தை மறைத்துக் கொண்ட இருக்கிறாய். இந்த துயரத்திலேயும் உன் முகத்தை நீ மறைத்திருக்கிறாயா? ஒரு கஷ்டமான கட்டமே, ஒரு பதட்டமான கட்டமே. அபுதாவுதில் இருக்கக்கூடிய ஹதீஸ் இது. கேட்கிறாங்க, நீ உன் மகனை பற்றி விசாரிக்க வந்திருக்கிறாய், ஒரு பதட்டமான கட்டத்தில் கூட உன் முகத்தை மறைத்துக் கொண்டு வந்திருக்கிறாய். அந்த கட்டத்தில் அந்த பெண்மணி கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாடமாக ஒரு புத்தி சொன்னாள், ஒரு அழகான வார்த்தையை சொன்னாள். இந்த வார்த்தை ஹதீசுடைய கிதாபுகளில் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. ஃபகாலத், அந்த பெண் சொன்னால், இன் உர்ஸு இப்னி ஃபலன் உர்ஸு ஹயாஇ, எந்த மகனை இழந்தாலும் எந்த வெக்கத்தை நான் இழக்க விரும்பல. எந்த மகனை நான் இழந்தாலும் எந்த வெக்கத்தை நான் இழக்க விரும்பல. அவனுல் மஹ்பூத் என்று சொல்லக்கூடிய அபூதாவுதுடைய ஷர்ஹில இப்படி எழுதியிருக்கிறாங்க, இன் உஸிப்து பிஇப்னி வஃபக்தஹு ஃபலன் உஸப்பி ஹயாஇ, நான் எந்த மகனை இழந்து இழந்தாலும் எனக்கு மகன் இழந்துட்டாரு, அதுதான் பெய்த்தது, அந்த மகனை இழந்துட்டேன் என்பதற்காக வேண்டி இந்த வெக்கத்தை நான் இழக்க விரும்பல, இந்த வெக்கம் மறைக்கப்பட வேண்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணித்தனமான கருத்தை அந்த பெண்மணி அந்த சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் புத்தியாக சொல்லிவிட்டார். இந்த ஒன்றை பார்ப்போம். சுபஹானல்லாஹ், அன்புக்குரிய தாய்மார்களே, நாங்கள் எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும், எங்களை நாங்கள் எப்படி மறைத்துக் கொள்ள வேண்டும், இவைகளை பார்க்கும் பொழுது இந்த ஹதீசுகள் எல்லாம் நாங்கள் கேட்டுட்டு போற ஹதீசுகளா, அல்லது எப்ப நாங்கள் அமல் செய்ய போறோம்? தூபா, அந்த மக்களுக்கு சுகசோபடம் உண்டாகட்டும். யாரெல்லாம் இதை தந்த வாழ்க்கையில் அமல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் என்ன பேர் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க ஃபண்டமெண்டலிஸ்ட், சிலர்கள் சொல்லுவார்கள் பிடிவாதக்காராக்கள், சிலர் சொல்லுவார்கள் இவர்களுக்கு நாகரிகம் தெரியாது, சிலர் சொல்லுவார்கள் இவர்களுக்கு பிளெக்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. தூவாலகும், அவர்களுக்கு சுகசோபனம் உண்டாகட்டும், அவர்களுக்கு எல்லாம் மேலான வசதிகளை கொடுக்கட்டும். ஏனென்று சொன்னால் இந்த கஷ்டமான காலத்தில் நெருப்பு தணலை கையில வைத்துக் கொண்டு போற காலம் இந்த காலம். நெருப்பு தணலை அல்காபில் ஹதீஸ் வந்திருக்கிறது, ஜீனை பின்பற்றுவது தூய்மையான வடிவத்தில். ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யலாம் என்றால் ஜீனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் தனக்கு தேவையான மாதிரி, ஆனாலும் ஜீனுடைய தூய்மையான வடிவத்தில் ஜீனை எடுத்து நடப்பது ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னா, நெருப்பு தணலை கையில வச்சு கொண்டு போறத போல கஷ்டமாக இருக்கும், முடியாத அளவுக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு காலத்தை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தானோ நாங்கள் இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். புகாரி ஷரீஃபில் வந்திருக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான ஹதீஸ், இந்த ஹதீஸை நாங்கள் சூரத்து நூறுடைய ஆரம்ப பகுதியில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதாவது ஹதீஸ் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மீது இட்டுக்கட்டப்பட்ட சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அது நீண்ட ஹதீஸ், நாங்கள் பார்த்துட்டோம். ஆனாலும் அந்த ஹதீஸுடைய ஒரு துண்டை மாத்திரம் சொல்லுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய ஜமாஅத்தும் அந்த இடத்தை விட்டு பனூ முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய இடத்தை விட்டும் நகர்ந்து விட்டார்கள். ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய காணாமல் போன ஒரு பொருளை தேடி போய் அவர்கள் பின்தங்கி விட்டார்கள். ஆனால் அங்கே இராத்தரித்தார்கள் தனிமையாக. ஏன் காரணம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய ஜமாஅத்தும் ஏற்கனவே போய்விட்டார்கள். ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அங்கே தனியே நிற்க வேண்டிய ஒரு கட்டமைப்பட்டு விட்டது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பதட்டமடையாமல் திருக்கிடாமல் என்ன செய்தான் என்று சொன்னால், நான் காணாமல் போன இடத்திலேயே நின்று கொண்டால் என்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு ரொம்ப லேசாக இருக்கும், நான் அவர்களை தேட அவர்கள் என்ன தேட பிடித்தால் என்ன செய்ய மாட்டோம், தேடிக்கொள்ள மாட்டார்கள் என்பதின் காரணமாக காணாமல் போன ஒருவர் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் தேட வேண்டாம், உங்களை அவர்கள் தேடி வருவார்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அதே இடத்தில் அப்படியே பறித்து விட்டார்கள். நபியுடைய சுன்னா இருக்கிறது. சுபஹானல்லாஹ், ஒரு காபிலா ஒரு படை உடைத்து விட்டு முற்று முழுதாக நகர்ந்ததற்கு பிறகு ஒருவரை அனுப்பி வைப்பார்கள், ஏதும் தப்பிவிட்டு வந்திருக்கிறோமா? சில என்ன செய்வாங்கண்டா, திருவில்ல ஏறி உட்கார்ந்தாச்சு, இறங்கினதுமே காசை கொடுத்துட்டு திருவில் போனத்துக்கு பிறகுதான் மொபைல் போன காணும். அல்லது ஒரு வாங்கின அஞ்சு பார்சல், ஒரு பார்சல் எங்க திருவில் உள்ளுக்கு,
அல்லது நடக்கும் என்று சொன்னா இப்ப காசி 50 ரூபாய் கொடுத்தனா 500 ரூபாய் கொடுத்தனா எங்க போய் பாக்குறது? வீட்டுக்கு போய் தான் பார்ப்பாங்க. இந்த கட்டத்தில் திரிவில் இருக்கக்கூடிய அந்த திரிவில் டிரைவரையோ அல்லது அந்த டாக்ஸி டிரைவரையோ நாங்கள் குறை சொல்லி வேலை இல்லை. ஏன் காரணம் என்றால் அது அவர்களுக்குரிய டியூட்டி, அவர்கள் வேலை செய்ய வேண்டும். ஆனா என்னுடைய கடமையை நான் சரியாக செய்ய வேண்டும். இது நபியுடைய ஒரு சுன்னாத்தான். மனிதன் ஒரு மிஸ்டேக் செய்யக்கூடியவர்கள் தவறுதலாக ஏதேனும் விட்டு வந்திருப்பாங்க என்று சொல்லி ஒருவரை அனுப்பி வைப்பது வழக்கம். இதே போலத்தான் சப்பானவர் முஅத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த பதிலுடைய சஹாபியத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொறுப்புக்கு நிர்ணயிச்சாங்க. நாங்க எல்லாரும் வந்ததுக்கு பிறகு நீங்க தான் போய் பார்க்க வேண்டும். இது இந்த யுத்தத்தில் மட்டுமல்ல, எல்லா யுத்தத்திலையும் இது இப்படி நடந்திருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பானவர் முஅத்தல் நியமிச்சாங்க. صفان معتل رضي الله تعالى بيت فاكران فأدلج فأصبح عند منزلي فدي فيت أدتنا الكاليلة عند عند تنجرون دلتك وند فاتا فرآ سواد إنسان نائم ஒரு கருப்பு மனிதர் உறங்கிக் கொண்டிருப்பதை யார் கண்டாரே? சஃபான் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய சஹாபி கண்டார். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. பெண்களுடைய ஹிஜாப், பெண்களுடைய உடுப்பு கருப்பாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை கூட இந்த சட்டை காட்டுகிறது. ஒரு கருப்பு மனிதர், அதாவது உடையினால் கருப்பாகிவிட்டார், அப்படிப்பட்ட ஒருவர் உறங்கிக் கொண்டிருப்பதை சஃபான் முஅத்தல் கண்டார். அத்தானி எனக்கு பக்கத்தில் வந்தாரு, எனக்கு பக்கத்தில் வந்ததுமே என்னை ஹீனராணி, என்னை கண்டதுமே அவர் என்னை அடையாளம் கண்டு கொண்டார். இது நான் தான், ஆயிஷா தான் என்பதாகும். அதுக்கு ஆயிஷா சொல்றா, என்ன எப்படி தெரியும் அவர் அடையாளம் கண்டு கொண்டாரு? அவருக்கு எப்படி தெரியும் என்ன? இது நான் தான் என்று யாருக்கு தெரியும்? அதுக்கு சொல்றாங்க ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா, ஹிஜாபுடைய ஆயத்து இறங்குறதுக்கு முன்னால அவர் என்னை கண்டிருக்கிறார். ஹிஜாபுடைய ஆயத்து இறங்குறதுக்கு முன்னால அவர் என்னை கண்ணால் பார்த்திருக்கிறார். அதன் காரணமாக ஹிஜாபுடைய ஆயத்து இறங்கியதுக்கு பிறகும் என்னை கண்டதுமே அவர் அடையாளம் கண்டுகொண்டார். அதுக்கு பிறகு ஒன்றும் பேசல்ல, என்னை கண்டதுமே நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். ஆனா என்ன கண்டதுமே ஆயிஷாண்டு பேசவும் இல்லை, உம்மு கூப்பிடுவோம் இல்ல, இன்னா இலைஹி ராஜிஊன் சத்தம் வச்சாங்க. சஃபான் முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஆயிஷா அவர்களுடைய இன்னா லில்லாஹ் என்ற சத்தத்தை கேட்டுத்தான் நான் முடிச்சேன். நான் முடிச்சதுமே என்ன அடையாளம் கண்டு கொண்டதுமே அவங்க சொன்னாங்க. நான் உடனே சுபஹானல்லாஹ், இது நான் சொல்றத நீங்க நம்ப இல்லைன்னா புகாரி ஷரீபை திரட்டி அப்படியே பாருங்க. புகாரி ஷரீபில் இந்த சொல்ற வார்த்தை அப்படியே இருக்குது. சொல்றா அவன் இன்னாலில்லா சொன்னதுமே நான் அப்படியே முழிச்சிட்டேன். நான் முழிச்சதுமே செஞ்ச முதலாவது வேல் என்ன தெரியுமா, இந்த கையில் இருந்த முந்தானியை எடுத்து இந்த முகத்தை மறைத்துக் கொண்டேன். இதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. கையிலிருந்து அந்த ஜில்பாப் எடுத்து இந்த முகத்தை நான் மறைத்துக் கொண்டேன். அல்லாஹும் மீதானியாக ஆயிஷா சித்தீகா ரலி அல்லாஹு தஆலா சத்தியம் செய்தான், அல்லாஹும் மீதானியாக மா கல்லமனி கலிமத்தன், எந்த ஒரு வார்த்தையும் என்னோட பேசல்ல, வலா சமிஅ்து மின்ஹு கலிமத்தன், அவரிடமிருந்து எந்த ஒரு வார்த்தையை நான் கேட்கவும் இல்லை. சுபஹானல்லாஹ், என்ன பத்தினித்தனம், என்ன பக்குவம். கஷ்டத்தில மாட்டிக்கொண்டொரு பெண், துயரத்தில மாட்டிக்கொண்டொரு பெண் தனிய நிற்கிறா, எந்த பேச்சும் இல்ல, எந்த கதையும் இல்ல. இதெல்லாம் நாங்க வாழ்க்கையில் அமல் செய்தால்தான் தூய்மையான முஸ்லீம்களாக வாழலாம். சொல்றாங்க, வல்லாஹிமா கல்லமனி கலிமத்தன், ஒரு கலிம ஒரு வார்த்தை கூட பேசல, வலா சமயத்துமின் ஹு கலிமத்தன், அவரிடமிருந்து எந்த ஒரு வார்த்தையை நான் கேட்கவும் இல்லை. அவர் சொன்ன இன்னாலில்லா மட்டும்தான் எங்க காதுக்கு கேட்டது. எனக்கு பக்கத்துல வந்து அவருடைய வாகனத்தை அப்படி எனக்கு முன்னால வந்து எனக்கு முன்னால் உட்கார வைத்தாரு. அதற்கு பிறகு நான் உட்கார்ந்து கொண்டேன், நான் மேல நிற்கிறேன். அதற்கு பிறகு சஃபான் அச்சரன் அழைத்துக் கொண்டு போனார். நான் சொல்ல வந்த விடயம் என்ன சொன்னால், ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா மிகத் தெளிவாக சொல்லுகிறாள், ஒரு அந்நிய ஆணோடே நாங்கள் எப்படி
எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இக்கட்டான கட்டத்தில் கூட, ஒரு தர்ம சங்கடமான கட்டத்தில் கூட நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய புத்திமதிகளை எல்லாம் சுபஹானல்லாஹ் எங்களுக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, இந்த இடத்தில் நாங்கள் உடையத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். அழகு என்று சொல்லும் பொழுது மூணு வகையான அழகை பற்றி மார்க்கம் பேசியிருக்கிறது. ஒன்று மலாபிஸ் உடுப்பு, எங்களுடைய உடுப்பை இருக்க வேண்டும். இதை பற்றியும் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இஸ்லாம் எதையுமே விட்டு வைக்கவில்லை. இஸ்லாம் ஒரு ஆழமான நாகரிகமான ஒரு மார்க்கம். எந்த அளவுக்கு நான் இந்த ஹதீஸை உங்களுக்கு சுட்டிக்காட்டலாம் நினைக்கிறேன். அதாவது உடுப்பு, ஒரு பெண்ணுடைய உடுப்பு இறுக்கமாக இருக்கவும் கூடாது. ஒரு பெண்ணுடைய ஆடை வெள்ளிசு, அதாவது இறுக்கமாக இருக்கவும் கூடாது. அதே மாதிரி அது உடம்பை வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு மெல்லிசாக இருக்கவும் கூடாது. மெல்லிசாக உடுக்கிறதையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. இதே போன்று இறுக்கமாக உடுக்கிறதையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் நிசாவும் காசியாத்தும் ஆரியாத்தும், உடை உடுத்திருப்பாங்க, உடுக்காத பெண்களை போல் இருப்பார்கள். ஆடை உடுத்திருப்பாங்க, உடுக்காத பெண்களை போல் காட்சியளிப்பார்கள். சுபஹானல்லாஹ். அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, உங்களின் மீது கொண்ட அன்பின் காரணமாக சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட பெண்கள் சுவர்க்கத்துடைய வாடையை நுகரவும் மாட்டார்கள். அன்பான பெற்றோர்களே, அன்பான சகோதரர்களே, என்னுடைய மனைவி, என்னுடைய சகோதரி, என்னுடைய தாய் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாளைய கியாமத்தில் தள்ளப்படுவதை நாங்கள் விரும்புவோமா, நாங்கள் நேசிப்போமா? அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, நிசா உன் காசியாத்தும் ஆரியாத்தும், உடுத்திருப்பாங்க உடுக்காத பெண்களை போல் காட்சியளிப்பார்கள், உடுத்திருப்பாங்க உடுக்காத பெண்களை போல் நடமாடுவார்கள். ஏன் காரணம் என்றால் அது அவ்வளவு டைட். சில சட்டங்கள்ல சில பிரச்சனை வரும். என்ன சொன்னா, சில ஆட்கள் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், வெளி முடித்திருப்பாங்க, ஒரு பிரச்சனை வரும், எப்படி உடுத்தாங்கன்னு சொல்லி தெச்சு போட்டாங்களா அல்லது போட்டுட்டு தச்சாங்களா, அதை எப்படி கலட்டுவாங்க, இது ஒரு கன்ஃபியூஸ், அவ்வளவு இருக்கம், இது எப்படி போட்டுக் கொள்வாங்க, இது எப்படி கலட்டுவாங்க, சுபஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கும். யாரோ ஒரு பெரிய ஒரு ஆளும் மயான்ல சொல்லும்போது சொல்லுகிறார், எனக்கு எப்பொழுதுமே ஒரு கன்ஃபியூஸ் ஆக இருக்கிற விஷயம் தான் இந்த உடுக்கக்கூடிய மாடிவர் கொடுக்கக்கூடிய இந்த டெனிம் ட்ரவுசர் இருக்கிறது, இது எப்படி உடுக்கிறாங்க, இது எப்படி கலட்டுவாங்க, செச்சிட்டு போட்டாங்களா அல்லது போட்டுட்டு பெற்றாங்களா, அவ்வளவு. இது பெண்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறது. பெண்களுக்கு நெறிமுடுக்க வேண்டாம் என்று சொல்லியோ அதை நான் அதைப்பற்றின சொல்ல வரையில்லை. இஸ்லாம் பெண்களுக்கு ஆடை, பெண்களுக்கென்று சொல்லி இருக்கக்கூடிய ஆடைகளை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. ஆனால் அதுல ரெண்டு விஷயம் இருக்க வேண்டும், டைட்டாக இருக்கக்கூடாது, ரெண்டாவது மெல்லியதாக இருக்கவும் கூடாது. கடைசியாக ஒரு ஹதீஸ மாத்திரம் சொல்லி இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். அதாவது அபுதாவுதில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, பிரபல்யமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்னவென்று சொன்னால், முக்கியமான சஹாபி, அழகான ஒரு சஹாபி. இந்த சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு மிஸ்ர் நாட்டிலிருந்து சில துணிமணிகள் வந்தது. சுப்ஹானல்லாஹ், ஹதியாக்கள் வரும், துணிமணிகள் வந்தது. துணிமணி வந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் அதிலிருந்து ஒரு பகுதியை தந்தார்கள், எனக்கும் தந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு ஹதியா வந்தா அது அப்படியே சுருட்டி நீங்க மட்டும் எடுத்துக்கொள்ள வானம், பக்கத்தில் உள்ளாக்களுக்கும் பங்கு கொடுத்துருங்க. ஒத்தரொண்ட கையில தந்தாரு, ஒத்தருக்கும் தெரியாம அப்படியே சுருட்டு சேப்புல போடாம கிடைச்சத்தை பகிர்ந்து கொண்டா அந்த அன்பு வளரும், கிடைச்சத்தை பகிர்ந்து கொண்டா பொறாம வரமாட்டாது, கிடைச்சத்தை பங்கிட்டுக் கொண்டா ஒருவருக்கொருவர் அன்பு வளரும். சல்லல்லாஹு அலைஹி வந்திருக்கிறது, மிஸ்ர் நாட்டினுடைய அரசர்கள் அனுப்பி வச்சிருக்கிறாங்க நல்ல பொறுமதியான புடவை, எனக்கும் அதில் ஒரு பங்கு தந்தாங்க. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, சொன்னா இதை ரெண்டாக வெட்டி உனக்கு ஒரு துண்டு எடுத்துக்கோ, இன்னும் ஒரு துண்டு உன மனைவிக்கு கொடுத்துரு. சுபஹானல்லாஹ், எவ்வளவு அன்பு நபி. குடும்பத்துல மனைவியை பத்தியும் சொல்லப்பட்டாங்க, யாருடைய மனைவி, சஹாபாக்களுடைய மனைவிமார்கள். இதை நீ எடுத்துக்கோ ஒரு துண்ட, உன மனைவி ஒரு துண்ட கொடுத்துரு என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்தா அஹதஹுமா கமீசன், ஒரு துண்ட ஷர்ட்டாக நீ எடுத்துக்கோ, வஅதில் ஆஹர் இம்ராஅத்தக், உன மனைவிக்கு மத்தத்தை கொடுத்துரு. ஒரு ஹஜ்ரத், ஒரு பெரிய ஒரு ஆலிம், ஒரு போதுமான மனிதர், இதை நீங்க வச்சுக்கோங்க, இந்த துன்பம் உங்களோட மனைவிக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு இவ்வளவு ஒரு சந்தோஷம் வரும். இவரா என்ன நினைத்தாரு, பாஜில் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான எடுத்துக்காட்டு, அழகான முன்னுதாரணம். சுபஹானல்லாஹ், அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இவர் எடுத்துக்கொண்டு போறாரு. இப்ப தான் விஷயத்துக்கு வரேன், ஒரு புனவை ரெண்டாக வெட்டி ஆணுக்கு கொடுங்கோ, நீ செச்சி உடைய கமீச,
மற்ற துண்டோட மனைவிக்கு கொடுவாப்பா என்று சொல்லி அனுப்பித்தாங்க. பலம்மா அதுபர் அவரு போர் அழைப்ப எடுத்து போய் சந்தோஷமா போறாரு. கூப்பிட்டாங்க, இங்க வா. மறுபடி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, வாத்மூர் இம்ராத்தக் உங்களோட மனைவிக்கு சொல்லுங்க, அந்த அல தஹு சௌபன், இதை தேய்க்கும் பொழுது இதுக்கு கீழே இன்னும் ஒரு புடவையை வச்சு தேய்க்கும்படியாக நாங்க சொல்லுவோம். நைலோன் ஒரு புடவையை வச்சு மேலுக்கால வச்சு தைக்கிறது. புடவை மெல்லிசாக இருந்தா சல்வாறு தைக்கும் பொழுது கீழுக்கு இன்னும் ஒரு புடவையை வச்சுத்தான் நாங்க தைப்போம். அதுக்கு நாங்க எங்கட பாசையில சொல்லுவோம், லைனிங் போடுறேன்னு சொல்லி, லைனிங் போடுறேன்னு சொல்லி. இஸ்லாம் இதை கூட சொல்லி தந்திருக்கிறது. தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க யோசிக்கலாம், இது மீன்பரியம் அல்லவா, ஒன்றுக்கு மேல் உண்டை வச்சு திட்டுறது கூடாதல்லவா? இல்ல, நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மை உரைக்க கூடிய நபி சொல்லித்தாராங்க, வாமுர், இனி சொல்லு உன் மனைவிக்கு, அன் தஜ்அல தஹ்தஹு ஸௌபன் லா யஸ்ஃபுஹா, அவளுடைய உடம்பை வர்ணிக்காம இருப்பதற்காக வேண்டி, உடம்பினுடைய கலர், உடம்பினுடைய வடிவமைப்பை வர்ணிக்காம இருப்பதற்காக வேண்டி இதுக்கு கீழே இன்னும் ஒரு துணியை வைத்து தேய்க்கும்படியாக சொல்லு என்று சொல்லி சொல்லவாசன் சொல்லிக் கொடுத்தார், சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்களுடைய ஆடை அதோட அழகு, அந்த அழகையும் வெளிப்படுத்தக்கூடாது. அந்த அழகும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த அழகும் யாருக்கு காட்ட வேண்டுமோ அவர்களுக்குத்தான் காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இதே தொடர்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில விடயங்களை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்டவைகளை கொண்டு அமல் செய்து அல்லாஹுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற கூட்டத்தில் தம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.